கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு பல வித பயத்தினாலே சூழ்ந்து கொண்டவர்களாய் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? பயந்து போயிருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு விடிவு உண்டாகும், என் வாழ்க்கையில் எப்பொழுது சுகம் உண்டாகும்? டாக்டர்ஸ்கள் இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்களே. என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை எதிரிட்டு அவர்கள் வைத்திருக்கிறார்களே. என்னுடைய படிப்பின் காரியத்தில், என் காலேஜில் எதிரிட்டரான சில வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க. ஸோ என்னுடைய காலேஜ் ஸ்டடீஸை, என்னுடைய எக்ஸாம்ஸை நான் மேற்கொள்ள முடியுமா முடியாதோ என்கிறதான சில பயங்கள். என்னுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படியாய் அது காணப்படும் என்று சொல்லி பல விதமான பயங்களிலே அகப்பட்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நாளில் நீ கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையாய் இருப்பார், அவரே உனக்கு பாதுகாப்பாய் இருப்பார். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லி இந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் சொல்கிறதே. தேவ ஜனமே, நம்முடைய பயத்தின் மத்தியிலே நீங்கள் பதட்டத்தை வெளிப்படுத்தாதீங்க. பதட்டத்துக்கு பதிலாக தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கைகள் பெருகட்டும். தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாய் உறுதியாக்கப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் உங்களை அவர் நடத்துவார். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருந்து உங்களை வழி நடத்துவார். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். பயந்து வருகிற ஒரு சூழ்நிலை தான், சிங்க கெபியின் அனுபவங்கள் தான். ஆனால் அவன் கர்த்தரை நம்பினான், தேவனாகிய கர்த்தர் அவனை விடுவித்தார். இந்த நாளில் உங்களை சூழ்ந்து பல காரியங்களை பிசாசு கொண்டு வரலாம். இப்படிப்பட்ட அந்த பயத்தின் சூழ்நிலையில் தேவனை நம்புவோம். தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டோம்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பயந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், இந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை விடுவிப்பீராக. அவர்கள் உம்மீது தங்களுடைய நம்பிக்கைகளை வைக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, பயந்த சூழ்நிலைகள் மாறட்டும், தேவன் மீது நம்பிக்கைகள் பெருகட்டும், அவர் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.